திருச்சிற்றம்பலம். இந்த மார்கழி மாதத்தில் நாம் திருவெம்பாவை திருவாசகம் மட்டுமே ஓத வேண்டும் என்று ஒரு மரபு உள்ளது. திருவெம்பாவையின் விளக்கத்தை முழுவதுமாக அளிக்க இயலாத ஒரு சில காரணங்கள் ஆகையினால் முதல் பாடலை மட்டும் பாடிவிட்டேன். தை பிறக்கிறது. அனைத்து அடியார்களுக்கும் பொங்கல் நல்வாழ்த்துக்கள். எல்லாம் நலமுடன் வாழ்க. இன்றைய தினத்திலிருந்து திருவெம்பாவியின் இரண்டாவது பாடல், அடுத்தடுத்து 20 பாடல்களும் விளக்கம் அளிக்கப்படும். சிவஞான வித்து சேனலை அனைவரும் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க, அதில் வரும் பாடலெல்லாம் வந்து நம்ம சிவயத்தில் வரும், விளக்கங்கள்லாம் வந்து சிவஞானத்தில் வரும், லைவ்லாம் வந்து சிவதாமோதரன்ற ஒரு சேனலில் வரும். அதனால் லைவ் பார்க்குறதா இருந்தால் சிவஞான தாமோதரன்ற சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க. மூணு ஒன்றுக்கு ஒன்று ஜாயிண்டாக தான் வரும். சிவஞான வித்து விளக்கங்கள், திருவாசகத்தினுடைய விளக்கங்கள் நீத்தல் விண்ணப்ப வரையிலும் சொல்லியாச்சு. அடுத்து திருவெம்பாவையை சொல்லணும். அது சில ஒரு சில இடையூறுகளால் நிறுத்தி வைக்கப்பட்டது. இன்று இரண்டாவது பாடலை கேளுங்கள். தையில் இந்த நீத்தல் விண்ணப்பத்துக்கு அப்புறம் திருவெம்பாவையை சொல்லிட்டா அடுத்து அம்மானை, அப்படியே நம்ம பதிகத்துக்கு போகலாம். சிவயத்தில் நம்ம திருவாசகம் முற்றுவதன் நிகழ்வு நம்ம கேசட்டு வெளியிட்டது. அதனுடைய வரிகளோடு அழகாக தனியே தொகுத்து அளிக்கப்படும் பாடல்கள். அப்படியே நீங்கள் பார்த்துக்கிட்டே பாடலாம். தான் ரொம்ப சௌகரியமான முறையில் ஒருத்தர் செஞ்சிருக்கிறார் இதனெல்லாம். அடுத்து நீங்கள் லைவ் எங்கன்னா திருவாசகம் முற்றுவதல் லைவ், இப்போ தான் நம்மளுக்கு லாக்டவுன் வந்துருச்சே, நம்ம வீட்டு நிகழ்ச்சி வரும் அடுத்து லைவில். அதுபோல் எந்த நிகழ்ச்சியை பார்க்கணும்னு தெரியப்படுறீங்களோ லைவில் பார்க்குறது இருந்தால் சிவதாமோதரன் சேனலில் போட்டு பாருங்கள். திருவெம்பாவையனுடைய விளக்கத்தை அடுத்து கொடுக்குறேன். சிவா எல்லாரும் நல்லா இருக்கு. திருச்சிற்றம்பலம்.